தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மரணமடைந்த நடிகை குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. வாய்தா திரைப்பட நடிகை உயிரிழப்பதற்கு முதல் நாள் வெளியே சென்றுவிட்டு ஆட்டோவில் இறங்கி சோர்வாக வீட்டிற்கு திரும்பிய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. நடிகை மரணம் குறித்தறிந்த காதலனின் நண்பன் பிரபாகரன் நடிகை வீட்டிற்கு பதற்றத்தோடு வரும் சிசிடிவி காட்சியும் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். வணக்கம் கதிரவன், விவரங்கள் என்ன? ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த நடிகை பவுலின் ஜெசிகா என்கிற தீபா நேற்று முன்தினம் தூக்கி தொங்கிய நிலையில சடலமாக மீட்கப்பட்டார். மீட்கப்பட்ட அவரது உடல் நேற்று அவரது உறவினர்களும் ஒப்படைக்கப்பட்டு ஆந்திராவிலே வந்துட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அந்த நடிகையை தற்கொலை செய்து கொண்டு தொடர்பான இரண்டு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நேற்றே அந்த நடிகையின் சகோதரர் ராஜேஷ் என்பவர் தனது தங்கையின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் தனது தங்கையின் ஐபோன் காணாமல் போயிருப்பதாகவும் போலீசாரோடு சேர்ந்து அந்த அறையை பார்த்தபோது அறையில் இருந்த பொருட்கள் எல்லாம் கலைந்து இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் பிரபாகரன் என்ற நபர்தான் தனது தங்கையின் தூக்கி தொங்கிய சம்பவம் கேட்டு அந்த அறையை உடைத்து உள்ளே சென்றதாகவும் அவர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தற்போது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக தற்கொலை செய்து கொள்வதற்கு முதல் நாள் மாலை அந்த நடிகை வந்துட்டு ஆட்டோவில் ஒன்றில் வெளியே சென்று விட்டு வீட்டுக்கு திரும்பக்கூடிய அறைக்கு திரும்பக்கூடிய காட்சிகளும் சோர்வாக அவர் காணக்கூடிய காட்சிகளும் அதுல வந்துட்டு பதிவாகி இருக்கிறது. அதே போல நடிகை தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக அவரது காதலன் சிராஜிடன் தகவலை தெரிவித்திருக்கிறார். சண்டையிட்டு அரை மணி நேரத்துக்கு மேலாக சண்டையிட்ட பிறகே அவர் வந்துட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அதே போல தற்கொலை செய்து கொள்வது தனது காதலன் சிராஜிடம் தகவல் தெரிவித்த நடிகையில அவர் தெரிவித்த அடிப்படையில பிரபாகர் என்ற நபர் தான் முதலில் அந்த கதவை உடைத்து உள்ளே என்று பார்த்திருக்கிறார். அந்த நபர் பதட்டத்தோடு அந்த அறைக்கு செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. தற்போது அவர் சகோதரர் சந்தேகத்தின் அடிப்படையில ஏற்கனவே பிரபாகர் மீது சந்தேகம் இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில அதை நிரூபிக்கும் வகையில தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. பிரபாகரன் அறைக்கு சென்று அவர் தூக்கி தொங்கிய நிலையில் இருந்த அந்த நடிகையின் அறையிலிருந்த அந்த செல்போன் மற்றும் மற்ற பொருட்களை எல்லாம் சாட்சிகளாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எடுத்து சென்றிருக்கலாம் என்ற கோணத்திலும் தற்போது போலீசார் வந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.